கடலூரில் பிரபல ரவுடிகளில் ஒருவரை வெட்டி கொலை செய்ததுடன் அவரது தலையையும் தூக்கி சென்ற கிருஷ்ணா என்பவரை அடுத்த சில மணி நேரத்தில் இரவோடு இரவாக என்கவுண்டர் செய்திருக்கிறது கடலூர் மாவட்ட காவல்துறை. கடலூர் சுப்புராயலு நகர் குப்பக்குளத்தை சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகன் வீரவேங்கையன் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்றத்தின் மாவட்ட தலைவராக இருக்கும் இவர் கடலூர் சிதம்பர சாலையில் உள்ள திரையரங்குக்கு அருகில் பழக்கடையும் வைத்து நடத்தி வருகிறார். இவர் மீது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சம்பவம் நடந்த அன்று இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை மூடிக்கொண்டு தனது புல்லட் வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். வீட்டுக்கு வெளியில் தனது புல்லட்டை நிறுத்திவிட்டு அதன் மீது அமர்ந்திருக்கிறார். அப்போது அவரை சுற்றி வளைத்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று கட்டையால் தாக்கியிருக்கிறது. அதில் மயக்கமாகி கீழே விழுந்த வீராவின் தலையை துடிக்க துடிக்க கொடூரமாக அறுத்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியது அந்த கும்பல். தகவல் அறிந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் தலையில்லாத வீராவின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்த மாவட்ட எஸ்பி ஸ்ரீ அபினவ் அனைத்து காவல் நிலையங்களையும் அலர்ட் செய்தார். காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் வீராவை முன்பகை காரணமாக கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணாவும் அவரது நண்பர் விக்கி என்ற விக்னேஸ்வரன் என்பதும் தெரிய வந்தது. குற்றவாளிகள் தப்பி சென்றது குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பஞ்சோட்டி அருகே புதுப்பேட்டை குடும்பியான்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த கிருஷ்ணா உள்ளிட்ட 6 பேரை சுற்றி வளைத்ததாக கூறும் காவல்துறை அப்போது உதவி ஆய்வாளர் தீபனை கிருஷ்ணா என்பவர் அருவாலால் தாக்க முயற்சி செய்த போது அவரை என்கவுண்டர் செய்ததாகவும் சொல்கிறது. கிருஷ்ணாவின் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கும் காவல்துறை மற்றவர்களை கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து வீராவின் தலையையும் கைப்பற்றியிருக்கிறது. இதுகுறித்து காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது என்கவுண்டர் செய்யப்பட்ட கிருஷ்ணாவும் அவரால் கொலை செய்யப்பட்ட வீராவும் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஏரியாவில் யார் பெரிய ரவுடி என்ற விவகாரத்தில் இருவருக்கும் இடையே அவ்வப்போது போட்டியும் மோதலும் நிலவி வந்திருக்கிறது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி சதீஷ் என்பவர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்திருக்கிறார். சதீஷ் தன் பக்கம் வந்தால் தனது பலம் கூடிவிடும் என்று நினைத்த வீரா அதற்காக தன்னுடன் இணைந்து விடும்படி அடிக்கடி சதீஷை வற்புறுத்திருக்கிறார். அதற்கு ஒப்புக்கொள்ளாத சதீஷ் தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்திருக்கிறார். அதில் ஆத்திரமடைந்த வீரா கடந்த 2015 ஆண்டு சதீஷை வெட்டி படுகொலை செய்தார். தனது நண்பனை கொலை செய்த வீராவின் தலையை வெட்டி சதீஷின் வீட்டில் வைத்து பழிக்கு பழி வாங்குவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு தக்க தருணத்துக்காக காத்திருந்தார் கிருஷ்ணா என்கிறார்கள். எப்போதும் தன்னை சுற்றி 10 பேருடன் வலம் வரும் வீரா சம்பவம் நடந்த அன்று தனியாக வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதனை பயன்படுத்திக் கொண்ட கிருஷ்ணா தலைமையிலான கும்பல் முதலில் அவரை கட்டையால் தாக்கியிருக்கிறது. அதில் மயங்கி கீழே விழுந்த வீராவின் தலையை கத்தியால் சாவகாசமாக அறுத்தி எடுத்த கிருஷ்ணா அதை சதீஷின் வீட்டு வாசலில் வீசி சென்று சபதத்தை நிறைவேற்றியிருக்கிறது அந்த கும்பல் என்கின்றனர். ஒரே இரவில் நடைபெற்ற ரவுடியின் கொலை அடுத்த சில மணி நேரங்களில் அதற்கு காரணமானவர் மீது என்கவுண்டர் நிகழ்த்தப்பட்ட சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது கிருஷ்ணாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் எஸ்ஐ தீபன் கடந்த 2019 ஆண்டு வியாசர்பாடியில் ரவுடி வல்லரசுவை என்கவுண்டர் செய்த டீமில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.